ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും ആയുധ പൂജ സിറപ്പ് വാഴ്ത്തുക്കൾ. ஏழு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. மாலை 4:25 பின்பு தசமி. நட்சத்திரம் உத்தராடம். இரவு 9:31 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7 விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கும் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரனிலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ தெரியாதவனுக்கு வைரக்கல் கூட உப்புக்கல் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பாயும் நோயுமாக உள்ளவங்க மனவேதனை ரணவேதனையில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைக்க தெரிந்தவனுக்கு உப்புக்கள் கூட வைரக்கல் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராகமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஏற்கனவே நல்ல நிலையில் உள்ள கலைத்துறையினருக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். ஒரு சில பேருக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனை மனோபயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறக்காசு அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஒய். பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நேசமும் நேர்த்தியும் அவங்க மூலமாக கீர்த்தி என்ற புகழும் இன்றைய நாளில் உதயமாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏட்டு கல்வி மட்டுமே வீட்டுக்கு உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. செயல்களில் விருப்பமும் வாழ்வியலில் திருப்பமும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறையும், அதே சமயத்தில் பண்பாட்டினுடைய தன்மையை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மண்ணை வெறுத்தவர்கள் கூட பெண்ணை வெறுத்ததில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அயல் நாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதாரத்தையும் அதிகாரத்தையும் அன்பால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத சுக்கர யோகமும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பல பல வாய்ப்புகளுக்கு இடையே சில சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. பாரபட்சமே இல்லாத மனோநிலை அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கன்னி செவ்வாய் கடல் கடந்து புகழ் கொடுக்கும் அப்படிங்கிற பழமொழியை பலிதமாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்றைய நாளில் அச்சாரமாகும். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் கீர்த்தி எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான உத்தியோகம் அதிகாரமான வகையில் அமையும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளத்தோடு போராட
போராடுவதே உண்மையான போராட்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் PE. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பிதாகாரகன் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் சகோதரத்துவம், அதாவது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ராமபிரான் வாழ்ந்து சொன்னதை ஆழ்ந்து கவனிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் KW. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறது. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் பல்வேறு வகையான மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும். உங்களுடைய மனசுக்கு தெரிந்த நன்மைகளை விட எதிர்காலத்திற்கு தேவையான நன்மைகளை உண்மையாக வழங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். 11 இடத்துல லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய விஷயங்களை எளிய வகையில் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம தர்மத்தையும் சிவ தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலாளி என்ற நிலையில் உள்ளவர்கள் முதலாளி என்ற அந்தஸ்தை அடைய முடியும். அதற்கான முயற்சிகள் இன்றைய நல்ல பலிதமாகும். ஏற்கனவே முதலாளி என்ற ஸ்தானத்தில் உள்ளவர்கள் முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியம். ஒரு சில பேருக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகம் சரியாக இருந்ததுன்னா, சாதகமாக இருந்தது, யோகமாக இருந்தது அப்படின்னா, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உதவி செய்பவர்களை விட உதவுவது போல் நடிப்பவர்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. திருமண தடை நீங்குவதற்கான அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சுப்ரஹ்மண்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சுப்ரஹ்மண்யாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.